குட் மார்னிங் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சீரீஸ். நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமியோட காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரிலிமினரி சப்ஜெக்ட். ஸோ ப்ரிலிமினரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் திராவிட இயக்கம் மற்றும் அந்த இயக்கங்களின் அடிப்படை கொள்கைகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திராவிட இயக்கம் அதோட அடிப்படை கொள்கைகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம், ஆனால் அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை தான் வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், திராவிடியன் மூமெண்ட்ஸ், தென் அதோட பிரின்சிபல்ஸ், அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட சோர்ஸஸ் பற்றி பார்ப்போம். ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக், அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக், அதே மாதிரி ஓல்டுலேயும் 10th அண்ட் 12th. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த யூனிட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், திராவிடியன் மூமெண்ட், நான் பிராமின் மூமெண்ட்டோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் அப்ரோச் பண்ணி நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் பிராமின் மூமெண்ட் பற்றி பார்ப்போம். வாட் இஸ் நான் பிராமின் மூமெண்ட்? ஸோ இந்த வார்த்தையிலே தெரியுது, பிராமணர்கள் அல்லாதவர்களோட ஒரு இயக்கம் தான் நான் பிராமின் மூமெண்ட். ஏன் பிராமணர்கள் அல்லாதவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இந்தியன் சொசைட்டியோட ஹைரார்கி, நம்ம இந்திய சமூகத்தில் இருக்கிற அந்த படிகள் தான், மேல்படி கீழ்படி அந்த மாதிரி பிரிவினைகள் தான். அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அசோசியேஷன்ஸ், அவங்கவுங்க தன்னோட கேஸ்ட் தான் பெருசு அப்படின்றத காத்துக்கிறதுக்காக அவங்கவுங்க உருவாக்குன அந்த அசோசியேஷன் கூட்டமைப்புகள் தான் மற்ற எல்லாரையுமே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சு, அவங்களும் யாருக்கும் செலச்சவங்க இல்லை அப்படின்னு ஒரு போராட்டம் அடிச்சது. ஸோ ஹையர் கேஸ்டோட டாமினேஷன், மிடில் அண்ட் லோயர் கேஸ்ட் அவங்களோட ரொம்ப புவரான லைவ்லிஹுட், ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானமும் இல்லை, வாழ்க்கை உயர்வும் இல்லை, இந்த மாதிரி காரணங்களால் உருவானது தான் நான் பிராமின் மூமெண்ட். பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர்கள் அல்லாதவர்கள் ஆரம்பித்த மூமெண்ட் தான் நான் பிராமின் மூமெண்ட். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் பிராமின் மூமெண்ட் அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா கிடையாது. இது பார்த்தோன்னா நம்சத்ரா மூமெண்ட், இது வந்து பெங்கால் அதே மாதிரி வந்து கிழக்கிந்திய பகுதிகளில் வந்து இருந்தது. அடுத்து ஆதி தர்மா மூமெண்ட் அப்படின்றது நார்த் வெஸ்ட், மேற்கத்திய வடக்கு அந்த பக்கம்லாம் இருந்தது. சத்யசோதக் மூமெண்ட், இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், வெஸ்டர்ன் இந்தியா, குறிப்பாக சொல்லணும்னா பாம்பே, அந்த பாம்பே பிரசிடென்சில இருந்தது. அடுத்து திராவிடியன் மூமெண்ட், இது பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியாவில் வந்து இருந்தது. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் பிராமின் மூமெண்ட்ஸோட ஒரு பங்கு. இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா ஜோதிராவ் புலே, பிகாஸ் அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த கீழ்த்தட்டு குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ரொம்ப கஷ்டமான அந்த வாழ்க்கையை வந்து மற்ற யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, இந்த சமுதாய நீதி வந்து நிலைநிறுத்துறதுக்காகவும் அவங்க போராடியிருக்காங்க. குலம்கிரி அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யசோதக் சமாஜ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அது மூலிமா லோயர் காஸ்டில் இருக்க எல்லாருக்கும் படிப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய வசதிகளையும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஜோதிராவ் புலே அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு பெரிய வந்து இயக்கமாக வந்து மாற்றினாங்க. ஸோ இதுதான் நான் பிராமின் மூமெண்ட்டோட அடிப்படை. இதை தமிழில் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்த நான் பிராமின் மூமெண்ட்டை நம்ம திராவிடியன் மூமெண்ட்டாக மாற்றணும். பிகாஸ் திராவிடியன் அப்படின்னா திராவிடர்கள். ஸோ திராவிடர்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள். ஸோ பிராமணர்களும் பிராமணர்களுக்கு எதிராக இந்த திராவிட மக்களும் எப்படியெல்லாம் போராடி தன்னோட அந்த ஒரு சுயமரியாதையை சமூக நிதியை வாங்கினாங்க அப்படின்றது தான் திராவிடன் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் ஈவேரா பெரியார் அவர்கள் தலைமையில் நடந்தது. ஸோ ஈவேரா பெரியார் பற்றி நமக்கு தெரியும், அவர் வந்து பெரிய சோஷியல் ரிஃபார்மர். ஆன்டி லிக்வர் கேம்பெயின், அதாவது என்ன சொல்லணும்னா, மதுவிலக்கு போராட்டம் நடந்தபோது தன்னோட சொந்த தோட்டத்தில் வந்து 1000 தென்னை மரத்துக்கு மேலே வெட்டினார். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த மதுவிலக்கு போராட்டம் ஆரம்பித்தது அப்போ பார்த்தோம் அப்படின்னா, அவரோட தோட்டத்திலே வந்து இந்த மாதிரி மது உருவாக்கிட்டு இருந்தாங்க, தென்னை மரத்தில் வந்து கல் கட்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ செய்யும் போது என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் கொடுத்த லீஸ் கொடுத்த பணத்தை நான் திரும்ப தரேன், இந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் பெரியாரோட பேச்சு மீறி அவங்க பண்ணதுனால மரம் இருந்தால் தானே நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படின்னு தன்னோட சொந்த தோட்டத்திலிருந்த 1000 மரத்துக்கு மேலே அவரே வந்து கைப்பட வெட்டி சாச்சார். ஏன்னா வந்து கொள்கையில் அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க அந்த பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வைக்கம் சத்யாகிரகா. ஸோ வைக்கம் சத்யாகிரகாலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அன்டச்சபிள்ஸ்,
தீண்டத்தகாதவர் இன்னும் தீண்டாமையை வந்து அங்கே நிலைநிறுத்துறாங்க. கோவிலுக்குள்ள வந்து குறிப்பிட்ட ஜாதியினர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இதுக்கு எதிராக பெரியார் எழுப்பின போராட்டம் தான் வைக்கம் சத்தியகிரகா. இது கேரளாவில் நடந்தது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வர்ணாஷ்டிரம பாலிசி, வர்ணாஷ்டிரம பாலிசி அப்படின்னா என்னென்னா வர்ணம் அதை பேஸ் பண்ணி ஆசிரமம், அதாவது குறிப்பிட்ட வர்ணம் குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் குறிப்பிட்ட படிப்பு படிக்கணும் அப்படின்னு இருந்தது. அதை எதிர்த்து போராடி காங்கிரஸ் பார்ட்டியிலேருந்து வந்து அவர் வந்து விலகி நின்னார். இதுதான் வந்து ஈவேராவோட முதல் படி. அது மட்டும் இல்லாமல் 1925 பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுய மரியாதை இயக்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அப்படின்னா என்ன அப்படின்னா சுயமாக நம்மளே படித்து நம்மளோட ஸ்டேட்டஸை நம்ம வந்து உயர்த்தணும், இதுதான் இதோட ஐடியா. ஸோ திராவிடியன்ஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணி பிராமணிக்கல் டைரனி அப்படின்னா வந்து பிராமணர்களோட பெரும் ஆதிக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவர் கேஸ்ட் சிஸ்டம், சைல்ட் மேரேஜ் இதெல்லாம் எதிர்த்து போராடினாரு. அதே மாதிரி வந்து விடோஹுட், விதவையான பெண்களோட மறுமணத்துக்காகவும் இவரோட பங்கீடு இருந்தது. இன்டர்கேஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணத்திலையும் வந்து இவர் பெரிய உற்சாகத்தை வந்து ஏற்படுத்தினார். ஸோ அதுக்கு மக்களுக்கு உத்வேகமும் அந்த தெளிவும் வந்து இவர் பங்கு வந்து வகிச்சது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்யாணத்தை வந்து எந்த ஒரு ரிச்சுவல் சாங்கியம் சடங்குகள் இல்லாமல் செஞ்சார். அந்த கல்யாணத்துக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுய மரியாதை திருமணம் அப்படின்னு வந்து பேர் வச்சார். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து மத சார்பின்மையற்ற பெயர்களை வந்து வச்சார். சாமி அந்த மாதிரி வந்து ஆண்டவன் அந்த மாதிரி வந்து கடவுளோட பெயர்கள் எதுவுமே இல்லாத பொதுவான பெயர்களை வச்சார். அது மட்டும் இல்லாமல் குடியரசு, புரட்சி, விடுதலை இந்த பத்திரிகைகளையும் வந்து அவரோட ஐடியாஸை பரப்பினார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிகாஸ் இந்த பத்திரிகை எல்லாம் யாரோட பேர் யார் இயக்குனாங்க அப்படின்னு கேட்பாங்க. குடியரசு, புரட்சி, விடுதலை இது மூணுமே வந்து பெரியார் அவர்களோடது தான். அடுத்து 1938 தமிழ்நாடு விமன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் தான் வந்து ஈவேரா அவர்களுக்கு பெரியார் அப்படின்னு வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து பேர் வச்சாங்க. இதுவும் வந்து நோட்டபிள் பாயிண்ட், ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. அடுத்து 1970 யுனெஸ்கோவோட சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்ற அவார்டை வாங்கின பெருமையும் பெரியார் தான் வந்து சேரும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம நான் பிராமின் மூமெண்ட், இந்தியா ஃபுல்லாக எங்கெல்லாம் வந்து நான் பிராமின் மூமெண்ட் நடந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றி பார்த்தோம். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லேயே வந்து வைக்கம் சத்தியகிரகா, வர்ணாஷ்டிரம பாலிசி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், அதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் இதை பார்த்தோம். தென் பெரியாரை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் மெயின்ஸில் கேட்கும் போது சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா ரைட் அண்ட் எஸ்ஏ அபவுட் சாக்ரட்டிஸ் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பெரியாரை பற்றி எழுதணும்னு அர்த்தம். அதனால் இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து பயன்படுத்த பாருங்கள் டு ஸ்கோர் எ குட் மார்க்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. நாளைக்கு நம்ம வந்து பேரறிஞர் அண்ணாவை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வில் சி யூ டுமாரோ.